ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தயாரிப்பாளர் அசோக் குமார். அவர் வந்து தற்கொலை பண்ணிட்டார். அந்த தற்கொலைக்கு காரணம் அன்புச்செழியன் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அது உண்மை அப்படின்றது ஓரளவுக்கு நிறைய தெரிஞ்சிருச்சு, உண்மைதான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நிறைய தயாரிப்பாளர்கள் சொல்கிறாங்க, அவருக்கு எதிராகவும் சில பேர், அவருக்கு ஆதரவாகவும் சில பேர். இந்த நிலைப்பாடு இருக்குது. நம்ம அந்த நிலைப்பாடுக்குள்ளே போகலை. அதை தவிர்த்து நான் வேறு விஷயம் சொல்லப்போகிறேன். என்னென்னா, இந்த தயாரிப்பாளர்கள் இந்த கந்துவட்டி கொடுமையில் சிக்கிக்கொள்வதற்கு யார் காரணம்? ஒரு வகையில் இதற்கு மத்திய அரசும் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, சினிமா தயாரிப்பாளர்களுக்கு வங்கியில் கடன் இல்லை. இது முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லா தயாரிப்பாளருக்குமே தெரியும். எல்லாரும் போயிட்டு வட்டிக்கு காசு வாங்குறாங்களே தவிர ஏன் பேங்க்ல கடன் வாங்க மாட்டாங்க அப்படின்னா, பேங்க்ல சினிமா பிரபலத்தங்களை நம்பி கடன் கொடுக்க மாட்டாங்களாம். சினிமா தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த பொருளுமே இல்லையா அதை வச்சு அப்படின்றத இதுக்காக கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னாக்கா, இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல நாட்டில் இவ்வளோ வரி புழக்கங்கள் இருக்கும்போது சினிமாவின் மூலயமாக ஜிஎஸ்டி வரி அப்படின்ற பேர்லையும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேளிக்கை வரின்ற ஒரு 8%, இந்த மாதிரி 28+8 36% வட்டியாகவே கவர்மெண்ட்டுக்கு போகிறதால இதில் 1% கூட அந்த பேங்க்குக்கே போகாதா? இந்த சினிமா தொழிலை வச்சு பல ஆயிரம் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு மற்ற இடத்துல, இதுக்கு ஏன் பேங்க்ல லோன் தரமாட்டீங்க? இது ஒரு விஷயம். இந்த பேங்க் லோனை கொடுத்தாலே ஓரளவுக்கு நிறைய சிறு தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக படம் தயாரிக்கிறதுக்கு ஈஸியாக இருப்பாங்க. பெரிய தயாரிப்பாளர்கள் பெரிய நிறுவனங்கள் கிட்ட வந்துடுறாங்க பெரிய படங்களுக்கு. சின்ன பட்ஜெட் படங்களுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மி அப்படின்றதால அவங்க எதையாவது ஒன்று வச்சு பேங்க்ல காமிச்சு வாங்கிக்கலாம் ஈஸியாக. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸை இது வந்து மத்திய கவர்மெண்ட் தான் பண்ண முடியும், பட் மாநில கவர்மெண்ட்டும் இதுக்கே. நடிகர் சங்க தலைவர் மற்றும் தயாரிப்பாளர் சங்க தலைவர், அதாவது நடிகர் சங்கத்துக்கு செயலாளர் மற்றும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தலைவர், இவர் இதற்கான ஸ்டெப்பை எடுக்கலாம். நீங்கள் ஆர்கே நகர் தேர்தலில் நில்லுங்கள், ஏதாவது பண்ணுங்கள், நான் மக்களுக்கு நல்லது போறன்றவங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய சங்கத்தலைவர்களும் நல்லது இப்படிப்பட்ட வழியிலையும் செய்ய ட்ரை பண்ணலாம். போயிட்டு மத்திய அமைச்சர்களை பார்க்கலாம், மத்திய அலுவலர்கள் யாராச்சும் பார்க்கலாம், இங்கே இருக்கிற யாராச்சும் பார்த்து இதுக்கு ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்க முடியுமா ட்ரை பண்ணலாம், பேங்க்லேருந்து லோன் வாங்குகிற வழிகளை தேடலாம். இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எல்லா நடிகர்களுக்கும் அதிகப்படியான சம்பளம், அதிகப்படியான பொறுச்செலவுல படம் எடுக்கப்படுறதாலாம் இந்த மாதிரி ஆகுதுன்றாங்க. இதில் வந்து ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், சம்பளங்களை கொஞ்சம் அது ரொம்ப குறைச்சாக நான் என்னோடய கேரியர் குறைஞ்சிடும், என்னோடய மார்க்கெட் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹீரோ சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 40 கோடி 50 கோடி வாங்குறது ரொம்பலாம் ரொம்ப அதிகம். ஒரு படத்தினுடைய பட்ஜெட்லாம் பாதிக்கிட்ட 40% 50% அந்த சம்பளமே, ஒரு நடிகருடைய சம்பளமே இருக்கிறது ரொம்ப தப்பு. கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அப்படியே நீங்கள் ஒன்று 5 கோடி வாங்க 2 கோடி வாங்க சொல்லுவாங்கல்ல, ஓரளவுக்கு முடிந்த அளவுக்கு அவங்க அவங்களே விட்டு கொடுத்தா இன்னும் அந்த தயாரிப்பாளர்களுக்கு நல்லதாக இருக்கும். இன்னும் படங்கள் நிறைய வரும், நிறைய டெக்னீஷியன்ஸ் யூஸ் ஆவாங்க. இது இன்னொரு வகையில் என்னன்னா, மிஸ்டர் சிம்பு எஸ்டிஆர் அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. இப்போ வந்து ரீசெண்டாக AAA படத்துக்கு வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் கிட்டையும் மைக்கேல் ராயப்பு கிட்டையும் அவர் சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே நிறைய வாங்குமோ கொடுத்தாங்க. அந்த செய்திகள் போகல. அந்த மாதிரி நடிகர்கள் வேஸ்ட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட இப்போ நிறைய கால் ஷீட் கொடுத்து அந்த டேட்டை வேஸ்ட் பண்ணதாகவும், அப்புறம் வந்து லொக்கேஷன் பார்த்து அந்த செட் போட்டு இந்த விஷயங்கள்லாமே எங்களுக்கு வந்து பொருட்செலவில் பணச்செலவில் வேஸ்ட் ஆச்சுன்னு அவர் குற்றச்சாட்டு சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாமல், அவர் ஒருத்தர் மட்டும் சொல்ல, இதுக்கு முன்னாடியே பாண்டிராஜும் சரி கௌதம் வாசகமும் சரி நீங்கள் ஷூட்டிங்க்கு வராமல் இருந்த விஷயங்களை வந்து முன்வைத்தாங்க. இது வந்து எஸ்டிஆர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் நானே சின்ன வயசில் எஸ்டிஆரை பார்த்தோம். அவர் ரிட்டில் சூப்பர் ஸ்டார்னு வரும்போது ஒரு ஜாலியாக இருக்கும். அந்த டைமில் அவர்கிட்ட நிறைய ஸ்கில் இருக்குது, நல்லா டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார், இப்போ ரீசெண்டாக சக்க போடுறாரு, மியூசிக்கு நல்லா போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய கலைகள் இருக்கிற ஒருத்தர், நிறைய விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர் ஏன் இப்படி பண்ணுறாரு எங்களுக்கு புரியல, பட் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விஷயங்களில் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுவது முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக யாராவது ஒரு தயாரிப்பாளர் பார்த்தாங்கனாக்கா இதை உங்களுடைய பொதுக்குழு மீட்டிங்கில் ஏதாவது ஒரு சின்ன பரிந்துரையாக வைக்கலாம் அப்படின்னு நான் என்னுடைய கருத்து சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் கண்டிப்பாக இருந்தாச்சு. ஏதாவது தயாரிப்பாளர் யாராச்சும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேரக்டர் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு பிடிப்பது உங்கள் சிவா.